हलो फ्रेंड्स वेलकम टू विनोस फैरी कुकिंग इनके नाम वह पाकलाना इनके नानू जीवन वो चड़ेल वो एपड़ी वो अच्छा बट युक ना वो अडियो वेज कटलेट स्टफ्ड नाना पेर वेन पे वालों वो अभी एपी पड़े पाकल अब रोम नल्को ईसिया सीक्रम से अल स्स एल्में रोम पिड़ों वीटल ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटेटे अब ये चेनल वो सब्सक्रेबूंग उ्रेंड्सा शेर पड़ूंग अब वीडियोसा उड़ीचरना लाइक पड़ूंग बाय वांग पाकल सॉल नाटपर मल वोटर आनियन वो इतमी वन सो नटी वेकलान सो अंदम ऊटर कुछ अंद स्ो इटे वे செடி குறையது இப்ப நம்ம சாயில் போட போறோம் ஜீவன் போ ஜீவன் நோ சிசர் லாண்ட் குக்கு நான் 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 சாயில் आनियन वो रानी विड़ याय नहीं बच्चे दिन ये डिका देगा इन्हें की तरह पाना तेरी आदत बट ना वंदे सुमा ट्राई पन रहे इंगे नांगा नहीं तो पात और रंबर रेट बोट रहने दे सेरी ना मावी प्ले रखे ना मत ट्राई पन रहे जस सॉइल मट्टो वांगी तो अन्ना ये दो अंदर 2.5 डॉलर्स
இந்ததுல பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்டாண்ட் வந்து தனியா வாங்கியிருப்பேன். இதுல வந்து வாட்டர்லாம் வந்து கீழே இது வைட்டு கீழே ஸ்பிளிட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், இந்த மாதிரி ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயில் உள்ளது தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு பால்கனிலலாம் வச்சோம்னா இல்லை வீட்டுக்குள்ளலாம் வச்சோம்னா நம்மளுக்கு தண்ணி கீழே ஸ்பிளிட் ஆகாது. ஸோ வந்து இப்போதைக்கு ஓகே, இது வருதா இல்லையான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்கிட்ட ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருந்தது, அதில் வந்து நான் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த சாயிலுக்கு வருமா என்னன்னு தெரியாது. கடையில் இந்த தான் இருந்தது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீ தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. அது டச் பண்ணாம தண்ணி ஊத்து. ஆனா இதுல நாரு கல் ஏதோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த வெந்தய வெதை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்க போறேன். மல்லி வரைய வந்து இந்த சைடு நான் வந்து போட்டுக்க போறேன். நான் சும்மா தான் ட்ரை பண்றேன். ஸோ இது வந்து கீழே தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் என்கிட்ட இருந்தது, நான் இப்படி வச்சுக்க போகிறேன். ஸோ யாரோ இதுவாக இருக்கும், எனக்கு சத்தியமாக தெரியாது இப்படி தான் போடுவாங்களா என்னென்னு. நான் ஜஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்தால் சூப்பர் கவர். ஸோ நம்ம குட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம். சூப்பர் டிபட்டு. இங்கே 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 சூப்பர். பட் இங்க
வச்சிடலாமா? ஜிவினோட அட்ராசிட்டி. நான் இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணணும். ஜிவன் என்ன பண்ணுற? எனக்கு வந்து எங்கள் வீட்லேயே இந்த இடத்துல மட்டும்தான் வெயில் வரும், அதுவும் இந்த பாக்ஸ் தான், இந்த பாக்ஸ் அளவு தான் வரும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து வெயிலவும் அடிக்கலை, மழையும் பெய்யல, அப்படி இருக்குது. ஸோ இங்கே இருக்கட்டும். எங்களோட பிளான்ட் இங்கே தான் வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணணும். அவன் தூங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அவனை விடலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் வந்து வெஜ் கட்லெட் வந்து செஞ்சுட்டு பன்னில் வந்து ஸ்டஃப் பண்ணி சீஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, நான் வந்து கேரட்டும் பொட்டேட்டோவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பட்டாணி, பேபிகார்ன், பீட்ரூட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மைதாவை வந்து நான் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எக் இருந்தால் எக் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பன்னு, அப்புறம் வந்து சீஸ் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் சீஸ் மெல்ட் ஆகலாம், மெல்ட் ஆகணும். இவ்வளோ தான் தேவையானது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆனியன் போட போகிறேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மல்லி போட்டுக்க போகிறேன். சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கூட அது போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றப்ப ரெட் சில்லி, கொஞ்சமாக மஞ்சள், லைட்டாக பெருங்காயம், ஏன்னா நம்ம பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம் இல்லையா. லைட்டாக ஜீரகம், கொஞ்சமாக பெப்பர். இவ்வளோதான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிக்கலாம்.
நம்ம வந்து இப்போ கட்லெட் வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து மைதாவில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். மைதாவில் எதுக்கு டிப் பண்ணுறோன்னா அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு தான். நீங்கள் எங்கே வேணும்னாலும் டிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். லைட்டாக டிப் பண்ணாலே போதும் மைதாவில். உங்களுக்கு எல்லாத்தையும் டிப் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா சூப்பராக கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். நான் வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணல. நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் சுட்டுருச்சு, நம்ம வச்சிடலாம். மெதுவாக வைங்க, கையில் சுட்டுறாமல். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டும், ஏன்னா நல்லா குக் ஆகணும் இல்லையா. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். இது குக் ஆகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் குக் ஆனதும் காட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துருங்க. நான் இப்போ எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பன்னை வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து லைட்டாக தான் வந்து கீல வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லைட்டாக சீஸ் போட்டுக்க போகிறேன். மேலே இந்த கட்லெட் வச்சுக்கலாம். மறுபடியும் சீஸ் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஆனியன் எது வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு சீஸ் பிடிக்குமா, அதனால நான் சீஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம பர்கர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேனில் வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சிடலாம். நான் வந்து எல்லா பன்லேயும் சீஸும் கட்லெட்டும் வச்சுட்டேன். நீங்கள் வேணால் இட்டாலியன் ஹர்ப்ஸ் எதுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதும். நான் வந்து இப்போ மூடி வச்சிட போகிறேன், ஏன்னா வந்து சீஸ் மெல்ட் ஆகணும் இல்லையா. ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும், அதுலேயே நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனது உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட ஈவினிங் காஃபி ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சமோசா ஸ்டஃப் சீஸ் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சீஸ் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பன் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெட்டில் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா வெறும் கட்லட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.